அடுத்து முகமது ஆசிக் அபுதாபி ஒரு கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, ஆயிரத்தில் ஒரு நபர் மட்டும்தான் சொர்க்கம் செல்வார் என்ற நபிமொழிக்கு விளக்கம் தேவை கேட்கிறாரு. ஒரு ஹதீஸ்ல ஆயிரத்துல ஒருத்தர் என்ற கணக்குல தான் சொர்க்கம் போவாங்க, அதாவது 1999 பேர் நரகம் போவாங்க வருது, அது என்ன, அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார். சொல்லக்கூடிய ஹதீஸ் எதை சொல்றாங்கன்னு கேட்டா நிறைய வருது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில 3348 அந்த ஹதீஸ்ல உள்ளதை வைத்து தான் அந்த 3348 4741 இந்த மாதிரி இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 3348 மட்டும் எடுத்துக்கிடுவோம். அதுல அந்த இவர் சொல்லக்கூடிய செய்தி வருது. என்ன வருதுன்னு கேட்டா, ஆதமலை சிறந்த கூப்பிடுவானா, அதாவது மகசரெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வான்னா, அவர் தான் வாப்பா, அவர் தானே, அவர் கூப்பிட்டு இந்த நரகத்துக்குள்ள கூட்டத்தான் அள்ளிட்டு ஓட்டிட்டு போட்டு அவர் அவர்கிட்ட சொல்லுவானா, உன் பிள்ளைகள் தானே ஆளுக்கெல்லாம் உன்னை கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அழைக்குவானா. அப்ப நரகத்துக்கு போறவங்க யாருன்னு சொல்லி அவரு என்ன கணக்குல நான் கூட்டிட்டு போறதுன்னு அவர் கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவான்னு கேட்டா, ஒவ்வொரு 1000 999 பேர் கூட்டிட்டு போயிரு, சொத்தெல்லாம் பிஞ்சுவான் சொர்க்கத்துக்குள்ளார். ஒரு 1000 பேர்ல 999 பேர் அள்ளிட்டு போய் என்ன செய்ய, நரகத்துல போடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஆதமலை சரத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த பதில சொல்லுவான்னு வருது. இதுதான் அவர் கேட்கிறாரு. என்ன இருக்கிறாரு, அப்ப 1000 ஒருத்தருங்கிற கணக்குல தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு வருது. ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 999 பேர் நரகத்துக்கு போயிருவாங்க, ஒரு ஆள் தான் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. ஆனா அது கடைசியா சொர்க்கத்துக்கு போன தனியா இருக்கிறது. இது வந்து தண்டனைகளை அனுபவிச்சுட்டு பிறகு போவாங்க, அது ஒரு விஷயம். எடுத்த இடத்துல போறது, எடுத்த இடத்துல போறதுல வந்து 1001 வந்த உடனே இது மக்களுக்கு தாங்க முடியல. இந்த கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அல்லாவுடைய தூதரே, வயலா தாலிக்கல் வாகிது, அது என்ன, எங்க அந்த ஒரு ஆள் யாரு, 1000 ஒருத்தன் தான் சொர்க்கத்துக்கு போனா என்ன கிடக்கு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க, நீங்க ரொம்ப பயப்படாதீங்க, அந்த கணக்கை நீங்க ஒழுங்க விளைவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அல்லாஹ் வந்து யஜூஜ் மஜூஜ் ஒரு கூட்டத்தை வந்து படைச்சு வச்சிருக்கிறான். அவங்க வந்து தாறுமாறான எண்ணிக்கையில் இருப்பாங்க. அவங்க சைஸ் ரொம்ப சின்ன சைஸ், சின்ன சைஸா இருக்கிறதுனால அவங்க வந்து நம்பர்ல ரொம்ப தாறுமாறா இருப்பாங்க, நம்மளை விட பல மடங்கு அதிகமா இருப்பாங்க. எந்த அளவு இருப்பாங்கன்னு கேட்டா, நீங்க நன்றாக நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்க ஒரு ஆள்னு சொன்னா யஜூஜ் மஜூஜ் 1000 அந்த கணக்கில் இருக்கும். மற்ற மனிதர்கள் ஒரு ஆளுக்கு யஜூஜ் மஜூஜ் எத்தனை பேர் இருப்பாங்க, 1000 கணக்குல இருப்பாங்க. அப்படிங்க நரகத்துல போறதுங்கிறது வந்து அவன் எல்லாம் சேர்ந்துருக்காங்கல்ல, அதனால அவ்வளவு பெரிய நம்பர் போகுதுங்கிறாங்க. யஜூஜ் மஜூஜ் எல்லாமே கெட்டவனா இருப்பாங்க, எப்படி செய்தி அந்த மாதிரி கிபிலித்துறை கூட்டம் இருக்கிறதோ அந்த மாதிரி இருப்பார்கள். அப்ப யஜூஜ் மஜூஜுக்கு 1000 என்றால் உங்களில் ஒருவர், இந்த கணக்கு பிரகாரம் அங்க போய் நிற்போம் எல்லாரும். அப்ப யஜூஜ் மஜூஜ் நம்மளோட பல மடங்கு இருப்போம். நம்ம ஒரு 100 பேர் சாதா மனிதர் இருந்தோமையானா, அவன் அந்த 1000 கணக்கு 100000 100,000 பேர் அவன் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கணக்கில் அவன் இருப்பாங்கும் போது 1999 நரகத்தானே போவோம். 1000 பேர்ல 999 நரகத்தான் போ, நீங்க ரொம்ப குறைச்சு நினைச்சிடாதீங்க, அதையெல்லாம் கணக்கு வச்சு நான் சொன்னேங்கிறாங்க. நீங்க சாதாரண மனிதர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப கம்மியா தெரியுது, 1001 அவனையும் சேர்த்து போடுங்க, யஜூஜ் மஜூஜ் சேர்த்து போட்டீங்கன்னு சொன்னா, அப்ப அதுல 1999 அவனா போவான், 1-2 வேண்டாம் மற்றவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. இப்படிங்கிற மாதிரி சொல்லி நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கன்னு ரசூல் அல்லாஹ் செய்யறாங்க. அந்த பயத்தை போக்கும் விதமாக ஒரு உலகம் சொல்லிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா, இப்ப அன்னைக்கு அந்த மகசர்ல நிற்கும் பொழுது வெள்ளை நிற ஒரு காளை மாடு, அதுல வந்து கருப்பு முடிவுல இருந்து ஒரு காளை மாடு இருக்குன்னு வைங்க, ஒரே ஒரு கருப்பு முடி இருக்கு, அது என்ன கணக்கு? அது ஒரு காளை ஒரு மாட்டுல எத்தனை முடி இருக்கும், 10 இருக்கு, 50 100 இருக்கு, 1000 இருக்கு, கணக்கு வழக்கு எல்லாமே இருக்கும் முடி. அதுல ஒரே ஒரு கருப்பு முடி இருக்குன்னு வைங்களேன், அது என்ன சதவீதத்தில் வர, அவ்வளவு சின்ன நம்பர் அது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்னுடைய உம்மத்தாகிய நீங்கள் மற்றவங்களும் கம்பேர் பண்ணும் பொழுது வெள்ளை மாட்டில் இருக்கிற ஒரு கருப்பு முடி இருக்க அந்த கணக்கில் தான் நீங்கள் இருப்பீர்கள்.
அவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க ஏழு போது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும். நீங்க எவ்வளவு இருப்பீங்கன்னு கேட்டா ஒரு வெள்ள மாட்டில் கருப்பு முடி அல்லது கருப்பு மாட்டில் வெள்ள முடி, ரெண்டு மாதிரியும் சொல்றாங்க. அந்த வாசகம் வந்து கருப்பு மாடு ஒரே ஒரு வெள்ள முடி இருக்கிறது. அந்த கருப்பு மாட்டுடைய முடியில வந்து ஒரு வெள்ள முடிங்கிறது என்ன சதவீதம் வரும், லட்சத்துல ஒன்று பத்து லட்சத்துல ஒன்று வருமா, அவ்வளவு சின்ன நம்பர். அந்த மாதிரி தான் நம் உங்களுடைய நம்பர் கம்மியா இருக்கும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா இருக்குங்கிறாங்க. ஏஜூஜி இதெல்லாம் சேர்த்து ஏஜூஜி மோஜூஜி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் சின்ன நம்பர் நீங்க. அதனால நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. ஆயிரத்துல ஒன்னொன்னு போனா கூட நீங்க எல்லாம் போயிடலாம் அது சொல்றாங்க. ஆயிரத்துல ஒன்னு கணக்குல போனா கூட நீங்க வந்து உங்களுக்கு சொர்க்க வாசிகள் குறைஞ்சிருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. 999 அவன் தான் போக போறான், ஜாஸ்தி அவன் தான் போக போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல ரிசோர்ஸ் இல்லாதெல்லாம் சொல்றாங்க. அதனால இதுலயே விளக்கம் வந்துருச்சு. இதுலயே ஆயிரத்துல ஒன்னு தான் சொர்க்கம்னு பயந்துடாதீங்க. அந்த 999 யாரா இருப்பானா, ஏழு கொஞ்சம் யாரா இருப்பான், நீங்க இருந்தது அவனு மனசுல தானே அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுல விளக்கம் கொடுத்துட்டதுனால கூடுதலாக விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை.